இதெல்லாம் தவிர்க்கணும்னா கட்டாயம் கடமங்குறிச்சி ஊராட்சியில கடமங்குறிச்சியில காவிரி ஆற்றுல தடுப்பணை கட்டணும்னா நமக்கு வந்து அந்த நமக்கு தண்ணீர் பிரச்சனை தீரும். மெயினா வந்து ஊற்று நீர் கிடைக்கும். அதனால நம்ம மறுபடியும் போற தொழில் வந்து அழியாமையும் நம்ம மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமையும் வாழ்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே போல கடமங்குறிச்சி பகுதியில் ஒரு புதிய தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதே போல மிக முக்கியமாக கோரிக்கையில் இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த சகோதரர் முருகேசன் அவர்கள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த குறைகளும் இல்லை, இப்பொழுது இதை செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இனி கடமங்குறிச்சி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை கைத்தடி வந்தா கூட இங்க வேலையாகாது, மஞ்சள் பை வந்தா கூட இங்க வேலையாகாது. எனவே எப்பொழுதுமே உதயசூரியன் தான் கடமங்குறிச்சி ஊராட்சியில் மூன்று வாக்கு சாவடிகளிலும் அதிகமான வாக்குகளை பெறுவோம். வழக்கமா 1000 ஓட்டு நம்ம முதல்ல மாறி வரும். இப்ப அந்த 1000 ஓட்டு கூடுதலாக உதயசூரியன் சின்னத்திற்கு கடமங்குறிச்சி ஊராட்சியில் நாம் பெற்றுக் கொடுக்கிறோம் என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அனைத்து ஊராட்சிகளிலும் ஊராட்சி சபை கூட்டம் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆளும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத காரணத்தினால் நாங்கள் செல்லும் அனைத்து ஊராட்சிகளிலும் சாக்கடை சுத்தம் செய்வதில்லை, தெருவிளக்கு எரிவதில்லை, சரியான நேரத்திற்கு குடிநீர் வருவதில்லை, மோட்டார் பழுது ஏற்பட்டு 1 வருடங்களுக்கு மேலாக பழுது நீக்கப்படவில்லை. இப்படி அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. நாங்கள் யாரிடத்தில் குறைகளை சொல்வது என்ற வேதனையோடு ஊராட்சி சபை கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை குமுறல்களை எடுத்து வைக்கின்றார்கள். நிச்சயம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களே மகத்தான வெற்றி பெறுவார்கள். தமிழகத்தில் 21 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாண்பு தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்களே மகத்தான வெற்றி பெறுவார்கள். 21 தொகுதியும் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மாண்பு தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அப்பொழுது நாங்கள் ஊராட்சி சபையில் சொன்ன கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்லியிருக்கின்றார்கள். தளபதி ஆட்சி தமிழகத்தில் வளர்ந்தால்தான் தமிழக மக்களுக்கு நல்ல விடிவு காலம் பிறக்கும் என்ற குமுறல்களை இங்கு எடுத்து வைத்திருக்கின்றார்கள், உணர்வுகளை இங்கு எடுத்து வைத்திருக்கின்றார்கள். வருகின்ற தேர்தலுக்கு தமிழக மக்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு விட்டார்கள். அடுத்து தமிழக முதல்வர் மாண்பு தளபதி அவர்கள்தான் என்பதை ஊராட்சி சபை கூட்டத்திலே உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறார்.